Welcome to Crispy Hens. Try our new skinless fried chicken. Opposite to BOC Stadium, Thalaimurai, Tirunelveli. செய்தியரங்கத்திலிருந்து மணிமாறன் இணைந்திருக்கிறார். மணிமாறன், இப்போ நீங்க தொழில்துறை சார்ந்த எதிர்பார்ப்புகள் குறித்து வரைகலை மூலமாக சொல்ல இருக்கிறீங்க, நீங்க அதை விளக்கலாம். நன்றி திலகவதி. நாட்டை இன்னும் கூட அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னா சிறு குறு தொழில் நிறுவனங்களின் பக்கம் மத்திய அரசாங்கத்தின் பார்வை எப்போதுமே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களை வளர்த்தெடுப்பதன் மூலமாக நாடு வளரும் என்பதில் எந்த விதமான மாற்றுக் கருத்தும் இருக்கவே முடியாது. அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னென்ன அப்படின்றதான் இப்போ நம்ம புள்ளி விவரங்களோடு பார்க்க போகிறோம். சிறு குறு தொழில் நிறுவனங்கள் இந்திய பொருளாதாரத்துடைய முதுகெலும்பு அப்படின்னா எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியாது. அடுத்ததாக இவர்கள் எந்த மாதிரியான ஒரு பங்கை வகிக்கிறார்கள் அப்படின்னு நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். சிறு குறு தொழில் நிறுவனங்களில் கிட்டத்தட்ட 11 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது. அப்படின்னா எவ்வளோ பேருக்கு வாழ்வாதாரமாக இருக்கிறது, அவர்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி போவதற்கு சிறு குறு தொழில் நிறுவனங்கள் எந்த அளவுக்கு உதவியாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். அடுத்த கட்டமாக ஜிடிபியில், அதாவது ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 30% அளவுக்கு சிறு குறு தொழில் நிறுவனங்களின் பங்கு இருக்குது அப்படின்னா அவர்களுடைய முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக சிறு குறு தொழில் நிறுவனங்கள் துறையோட பங்கு 2030 30% இருக்குன்னு சொன்னலையா, அந்த ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 30% இருக்கிறது, அதை 50% ஆக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு இலக்கை அரசாங்கம் கொண்டிருக்கிறாங்க. தொழில் மேம்பாட்டுக்கு கடன் உதவி திரட்டுவதில் பெரிய சவால் இருக்குது. இது முக்கியமாக நம்ம அவசியம் பேசியாக வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், தொழிலை வளர்த்தெடுக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க போயிட்டு வங்கியில் கடன் கேட்கும் பொழுது ரொம்ப சீக்கிரத்தில் கிடைக்கிறதுல ஏராளமான நடைமுறைகள் இருக்குது. அதை அந்த கடனை திரட்டுவதில் அவங்களுக்கு பெரிய சவால் இருக்குது. இந்த சவால் இல்லாத அளவுக்கு இந்த பிரச்சனைகளை களைய வேண்டிய பொறுப்பு இருக்கிறது அரசாங்கத்திற்கு. அடுத்து குறைவான வட்டியில் எளிதாகவும் விரைவாகவும் கடன் கொடுக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நடைமுறைகள் அதிகமாக இருக்கிறதுனால சீக்கிரமாக அவங்களால் வாங்க முடியல. இன்னொன்று, கடன் கொடுக்கறதுக்கு தாமதமாகும் பொழுது இப்போ 6 மாதமோ அல்லது ஓராண்டோ காத்திருக்காங்க அப்படின்னா இந்த ஓராண்டு வரைக்கும் காத்திருக்கிற அந்த காலம் இருக்குல்லையா, அது விரயமாகுது. அதன் காரணமாக தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல முடியல, விரிவாக்கம் செய்ய முடியல. அந்த இடத்துல ஒரு சுணக்கம் இருக்குது, இதையும் களைந்தெறிந்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. உற்பத்தி சார்ந்த ஊக்கத்தொகை, அதாவது இப்போ வந்து நீங்கள் எந்த அளவுக்கு உற்பத்தி செய்கிறீங்களோ ஊக்கத்தொகை கொடுக்க தான் செய்கிறாங்க, அது இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் கூட இது பல்வேறு துறைகளுக்கும் விரிவாக்கம் செய்தால் பல தரப்பினரும் உயர்வார்கள், தொழில் விருத்தி அடையும், அதன் மூலமாக நாடு அடுத்த கட்டத்தை நோக்கி வளர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்ததா புதிய தொழில்நுட்ப வசதிகளை பெற உதவிகள் தேவை. அதாவது இப்போ சிறு குறு தொழில் நிறுவனங்கள் ஏராளம் பேர் வேலை கிடைக்குது, எல்லாமே சரிதான். ஆனாலும் கூட எல்லா வேலைகளையுமே மனிதர்களாலேயும் முடியுமா, மனித சக்தியால் மட்டுமே எல்லாமே சாத்தியமா அப்படின்னா சிரமம் இருக்கு. பல நாடுகள் இந்த சிறு குறு தொழில் நிறுவனங்களை அடுத்த கட்ட போனதுக்கு முக்கியமான காரணம் புதிய தொழில்நுட்ப வசதிகளை பெற்றதான். நம்ம கிட்ட இல்லைன்னா கிடையாது, அதை இன்னும் கூட அதிகமாக பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து அவர்களுக்கு அதற்கான வசதியை ஏற்படுத்தி கொடுத்தால் அவர்களும் அடுத்த கட்டத்துக்கு போவதற்கான வாய்ப்பாகவும் வசதியாகவும் இருக்கும். அடுத்ததாக இ காமர்ஸ் தளங்களை நம்ம எல்லாமே பார்க்குறோம், மின்னணு இணையம் இருக்கலே, மின்னணு பொருள், அதாவது ஒட்டுமொத்தமாக இ காமர்ஸ் தளங்கள், மின்னணு தளங்கள் அப்படின்னு சொல்கிறோம். நிறைய பார்த்தீங்கன்னா இணைய மூலமாக பொருட்களை வாங்கிறது பழக்கமாக இருக்குது. ஆனால் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் ஒட்டுமொத்தத்தில் பார்க்கும்பொழுது 6 விழுக்காடைச் சேர்ந்தவர்கள் மட்டும்தான் இந்த இ காமர்ஸ், அதாவது மின்னணு தளங்களை பயன்படுத்துகிறாங்க. இந்த விழுக்காடு உயர்ந்ததுன்னா கண்டிப்பாக அவர்களுக்கு அது பலனை தரும். ஆன்லைன் சந்தை விற்பனைக்கு ஊக்கம் தேவை. அதாவது நீங்கள் வந்து இந்த மின்னணு தளங்களை எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கணும், அதன் மூலமாக என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத அரசாங்கம் சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதை செஞ்சாங்கன்னா நிறைய பேர் இதுக்குள்ளே வருவாங்க, அது அவர்களுக்கும் பலனாக இருக்கும், நாட்டுக்கும் பலனாக இருக்கும். சமீப நாட்களில் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன விஷயங்களில் கூட சிறு குறு தொழில் நிறுவனங்கள் நாங்கள் பாதிப்படைகிறோம், ஏராளமான சிக்கல்கள் இருக்குது, களைந்தறிய வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒவ்வொரு நாளும் சிக்கல்களை சந்திக்கின்ற அந்த சிறு குறு தொழில் நிறுவனங்களை வளர்த்திருக்க வேண்டிய பொறுப்பு மத்திய அரசாங்கத்திற்கு இருக்கிறது. அவர்களுக்கு இவ்வளவு எதிர்பார்ப்புகள் இருக்கிறது, என்னவெல்லாம் பூர்த்தியாக போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். Opposite to BOC Stadium, Thalaimurai, Tirunelveli.